கண்ணை தோண்டி எடுத்துட்டாங்களா கையெல்லாம் வெட்டிட்டாங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நகத்தை வெட்டிட்டாங்களா சௌசங்கருக்கு உள்ளே போட்டு ஆடி ஆடினு அடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணலையே ஜாஃபர் சாதிக்கு ரொம்ப நல்லபடியாக தான் இருக்கார் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறாரு இந்த விஷயத்தை நீங்கள் டெல்லியில் இருக்கும்போது ஏங்க சொல்லலை இவர் யார் மூலமாக முதலீடு செய்தார் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு செய்தார் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திடீர்னு ஆரம்பிச்சு முப்பது நாற்பது படங்கள் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா சந்தேகம் வருமா வராதா இந்த கூலிப்படையில ஒன்று அவுட்டு ஏன் அவன் பேரை சொல்லிடுவான் அவனை விட்டு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அவன் பேரை சொல்லுவான் அப்புறவராயிருவான் ஒரு சரணடை இந்த ஆளுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க அசோக் குமார் எங்கே சார் சார் புரிஞ்சுக்கணும் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறதே நம்மளுக்கு தெரியாது அப்ப எங்க பண்ணிட்டாங்களா அதாவது போலீஸ் என்கவுண்டர் பண்ண இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறது என்ன கேட்டால் அது ஒரு வேஸ்ட் தேவையே இல்லை அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க இங்கே திருமாவளவோ அண்ணாமலையும் நாலு பேர் உக்காந்துட்டு இருப்பாங்களா இது வரைக்கும் நம்ம முதல்வர் கர்நாடகா முதல்வருடன் பேசினாரா அப்படியா ஒரு வேலை பண்ணிருக்கீங்களா ஒன்றுமே பண்ணது கிடையாது பாட்டுனால அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தைனால அது ஒரு ஜாதி பெயர் அப்படி சொல்றாங்க ஆக்சுவலி அது சமஸ்கிருத வார்த்தை தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் செப்பரேட்டட் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆனால் அதுவே இங்கே வந்து ஒரு ஜாதியாக எப்படி மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக ரமுடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜாபர் சாதிக் சென்னை ஹைகோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது அவர் சொன்ன ஒரு முக்கிய தகவல் ரெண்டு என்னை வந்து இடி வந்து அடித்து துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு நான்கு பேரை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நீதிபதி அவர்கள் முன்னிலையில் சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இந்த விஷயம் இன்னும் வெளியில் வரலன்னு நான் நினைக்கிறேன் பட் இது வந்து ஹியர் தான் யாரோ ஒரு ஒன்று ரெண்டு சேனல்ஸில் அதை சொல்லியிருக்கிறாங்க வாட் எவர் இட் இஸ் அவர் என்ன தப்பாக சொல்லிவிட்டார் கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறாரு அழுத்தம் இருக்கத்தானே இங்கே செய்யும் இப்போ இடி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அழுத்தம் இருக்கமா இருக்காதா கண்டிப்பாக அழுத்தம் இருக்கத்தான் செய்வோம் ஒரு சாதாரண ஒரு திருட்டு நடக்குது திருட்டு நடந்த இப்போ பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் புகார் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு சந்தேகத்தின் பேரில் ரெண்டு பேரை உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு ரெண்டு தட்டு தட்டுவாங்க அவங்க உண்மையை சொல்லுவாங்க எடுத்தோம் அப்படின்ட்டு அப்படி தான் சொன்னால் யார் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய சந்தேகத்தை இன்னொருத்தன் மேலே போடுவாங்க அடையாளம் காமி கொடுத்துருவாங்க அப்படி அது அதுதானே போலீஸ் மெத்தட் அப்படிங்கிறது போலீஸ் மெத்தட் தான் இடி மெத்தேடு வேறு எதுவுமே கிடையாது ரெண்டுக்கும் ப்ரீ டிஃப்ரென்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட இந்த உண்மையை காக்க வைக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஆனால் மனித உரிமை மீறாமல் அதை பண்ணுவோம் அவ்வளோ தான் ப்ரெஷர் பண்ணுறாங்க அவ்வளோ தானே வேறு ஒன்றும் பண்ணலையே உங்கள கண்ணை தோண்டி எடுத்துட்டாங்களா கையெல்லாம் வெட்டிட்டாங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நகரத்தை வெட்டிட்டாங்களா ஏதாவது வேறு எதாவது சவுக்கு சங்கருக்கு பண்ண மாதிரி அதான் பண்ணாங்களா சவுக்கு சங்கருக்கு கையெல்லாம் விட்டாங்க சவுக்கு சங்கருக்கு உள்ளே போட்டு ஆடி ஆடின்னு அடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணலையே நல்லபடியாக தான் இருக்கிறாரு ச ஜாஃபர் சாதிக்கு ரொம்ப நல்லபடியாக தான் இருக்காரு ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறாரு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த விஷயத்தை நீங்கள் டெல்லியில் இருக்கும்போது ஏங்க சொல்லலை டெல்லியில் இருக்கும்போதே உங்களுடைய லாயர் மூலமாக தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா சவுக்கு சங்கருடைய லாயர் மூலமாக எவ்வளவோ விஷயங்கள் வெளியில் வருது பாருங்க அதெல்லாம் நீங்கள் அங்கே இருக்கும்போதே தெரிவிச்சிருக்கலாமையே இங்கே வந்து தெரிவிக்கிறீங்க நம்ம சேனலில் கொஞ்ச நாள் நாளாக நான் இதை பதிவு பண்ணியிருந்தேன் எனக்கு என்னமோ சந்தேகம் வருது அப்படின்ட்டு இவரை டெல்லியிலேருந்து திஹார் ஜெயிலேருந்து இங்கே புழல் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வரத்துக்கு அவசியமே இருக்குது என்ன உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை எனி வேர் இந்தியா அமக்களமாக பண்ண முடியும் இவர்கிட்டேருந்து விஷயம் கொண்டு வரணுமா கக்க வைக்கணுமா அப்படின்னா அதை டெல்லியில் வச்சு பண்ண முடியும் புழலுக்கு வர்றதுக்கு அவசியம் என்ன இருக்குது அப்போ தான் நான் கேட்டேன் இந்த மீனை நழுவ விடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த சந்தேகம் எனக்கு வலுத்திருக்கு அன்றைக்கி நான் இந்த நம்ம சேனலில் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த சந்தேகம் எனக்கு வந்திருந்தது அது இன்னைக்கு உறுதியாகிட்டு இருக்கு இன்னும் அடுத்தது என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது பார்ப்போம் தெரியாது எனக்கு ஆனால் அமலாக்கத்துறை இன்னும் இன்னொரு விஷயம் இது அமலாக்க இது வந்து நார்கோட்டிக்ஸு மேட்டரில் அவர் சொல்லியிருக்கிறாரா அழுத்தம் அப்படின்னுட்டு அல்லது பிஎம்எல்ஏ அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீங்கள் வந்து ஐம்பது கிலோ பிடிச்சது அதுக்கு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டில்லியில் இருக்கிற நீதிமன்றம் அவர் ரிலீஸ் பண்ணிடுச்சு அவர் கையிலேருந்து எடுக்க அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுச்சு அது அவருக்கு ஒரு பெரிய மாரல் விக்டரின்னு வச்சுக்குவோம் ஆனால் இவ்வளோ சம்பாதிச்ச பணத்தை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடியை நீங்கள் ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அதில் எவ்வளோ நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி வரும் அதனால் இவர் அழுத்தம் கொடுக்குறா கொடுக்குறாங்கன்னு சொன்னது போதைப்பொருள் சமாச்சாரத்திலேயா அல்லது இந்த பணத்தை எப்படி நீங்கள் முதலீடு செய்தீர்கள் அப்படிங்கிற விஷயத்திலா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அவர் என்ன மீன் பண்ணி சொல்கிறக்கார் அப்படிங்கிறது தெரியாது இன் ஆல் ப்ராபபிலிட்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த இது இருக்குது இல்லையா போதைப்பொருள் ரிங் இருக்குது பாருங்கள் அந்த எக்கோசிஸ்டம் அந்த ரிங் அது வந்து எப்படியும் அது ஈடி மற்றவங்கெல்லாம் பிடிச்சிருவாங்க இன்டர்போல்லாம் கரெக்டாக கொண்டாந்து வச்சுருவாங்க அதாவது எல்லா காயின்ஸையும் கரெக்டாக அந்தந்த இடத்துல வச்சு பார்த்துருவாங்க ஆனால் இவர் யார் மூலமாக முதலீடு செய்தார் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு செய்தார் எங்கெங்கெல்லாம் இந்த பணம் போய் ஹவாலா மூலமாக திருப்பி வந்தது நான் துபாய் பற்றி பேசலை இப்போ துபாய்க்கு நம்ம முதல்வரெலாம் துபாய் போயிட்டு வந்தார்ல நான் அதை பற்றி பேசலை இது வேறு விஷயம் இந்த இந்த பணம் நீங்கள் எங்கேருந்து கொண்டாந்தீங்க மாரிஷஸ்லேருந்து வந்தீங்களா இல்லை பனாமைலாண்டுலேருந்து வந்தீங்களா பிரிட்டிஷ் விர்ஜின் ஐலாண்டுலேருந்து கொண்டாந்து கொண்டாந்திங்களா யார் மூலமாக கொண்டு வந்தீங்க யார் இதுக்கு பெனிஃபிஷியரி அப்படிங்கிறத பார்க்கணும் முக்கியமாக ரெண்டு துறைகள்னால் நம்மளுக்கு எனக்கு டவுட்டு ஒன்று சினிமா துறை சினிமா துறையில் யாரெல்லாம் அவங்க க்ளோஸாக இருந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சினிமா துறையில் ஆட்சி செய்வது அரசியலில் ஆட்சி செய்வது டிஎம்கே சினிமா துறையிலும் ஆட்சி செய்வது மீடியாவிலும் ஆட்சி செய்வது டிஎம்கே அப்படிங்கிறது தெரியும் அப்போ டிஎம்கேயில் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் யார் பட விநியோகம் பண்ணுறாங்க எல்லா படமும் இது மூலமாக தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒன்றுமே பண்ணாத ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி திடீர்னு ஆரம்பித்து முப்பது நாற்பது படங்கள் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால் சந்தேகம் வருமா வராதா அப்போ நீங்கள் அவங்க மூலமாக பண்றீங்களா ரெண்டாவது சில குடும்பத்தை சேர்ந்தவர் டிஎம்கே இருப்பாங்க சார் ஏன்னா இவரை வந்து செயல அயலக அணியின் தலைவராக தான் இருந்தார் அப்போ ஆட்டோமேட்டிக்கலி சந்தேகம் அந்த தான் போகும் அதாவது அந்த சந்தேகம் முழு உங்களை நோக்கி வருகிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ டிஎம்கேயில் அவங்க யார் இருப்பாங்க நாலு பேரும் சொன்னாரு நாற்பது பேரா கூட இருக்கலாம் தெரியாது நம்மளுக்கு ஒய் நாட் ஏன் நாலு பேரோட ஏன் நிறுத்திக்கிறீங்க நாற்பது பேராக இருக்கக்கூடாது யார் யார் இது பயன்பெற்றவர்கள் யாருக்காக இவர் இந்த வேலையை செய்திருக்கிறார் ஏன் இவரை அரசு தடுக்காமல் இருந்தது இந்த கேள்விகளெல்லாம் வரத்தான் செய்யும் இதுக்கெல்லாம் ஜாஃபர் சாதிக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பதில் சொன்னாலும் பிரச்சனை பதில் சொன்னா தப்பிச்சுக்கலாம் பதில் சொல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னா இவர் என்னைக்கு வேணாலும் இவர் பதில் சொல்லிடுவார் அப்படிங்கிறது அதாவது நம்மளை காட்டி கொடுத்துருவார் அப்படிங்கிற அந்த பயம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கும் இந்த இதில் சம்பந்தப்பட்ட திமுக காரர்களுக்கு இருக்கும் வேறு அவருடைய சம்பந்தப்பட்ட அண்ணா நகரு நீலாங்கரை அது இது அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ப்ராப்ளம் என்ன அசோக் குமார் எங்கே சார் இருக்கார் புரிஞ்சுக்குங்க உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறத நம்மளுக்கு தெரியாது ஆல்ரெடி இங்கே இந்த கூலிப்படையில் ஒன்று அவுட்டு ஏன் அவன் பேரை சொல்லிடுமா அவனை விட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவன் பேரை சொல்லுவான் அப்புறம் அப்புறவராகிடுவான் ஒரு சரணடைந்த ஆளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க கண்டிப்பாக பிரச்சனை வரும் இந்த பயம் ஜாஃபர் சாதிக்குக்கு இருக்குமா இருக்காதா இல்லை இந்த ஜாஃபர் சாதிக்கு குறிப்பிட வேண்டிய ஒரு நாலு பேர் அதை ஈடி புஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறார் இல்லையா அது சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பாங்களா இல்லை சம்மந்தப்படாதவர்களாக இருப்பாங்களா கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவர்கள் தான் இருக்க முடியும் சம்மந்தப்படாதவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் கோர்ட்டில் கொண்டு போயிட்டு அது நிறுத்தும் போது சம்பந்தப்படாதவர்கள் அப்படின்னு சொன்னா கேஸே இதாகிடும் சம்பந்தப்பட்டவர்கள் எதுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறத இட்ஸ் அ வெரி லாங் ப்ரொசீஜர் அப்பறே சொல்ல மாட்டேன்னு அதை அதுதான் நான் சொல்ல அவர் வந்து இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அவருக்கு சொல்லலாம் சொல்லி தப்பிச்சுக்கலாம் சொல்லலை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடும் அப்படிங்கிறது அவருக்கு அந்த பயம் இருக்கும் இப்போ இந்த அஞ்சாறு பேரை இல்லையா ஆம்ஸ்ட்ராங் சமாச்சாரத்தில் அதில் ஒன்று அவுட்டு ஒருத்தரை போட்டு தள்ளிட்டாங்க அது எப்படி போட்டு தள்ளினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் முன்னுக்கு பின்முரணாக இருக்குது அந்த சமயத்தில் வெளியில் எடுத்து கூட்டிகிட்டே போகக்கூடாது அதுவும் அதுவும் இல்லாமல் ரெட்டேரிக்கும் புழலுக்கும் நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இவங்க இதெல்லாம் எப்படி பண்ணினாங்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு கற்பனைக்கு எட்டாத சமாச்சாரம் லாஜிக்கே இல்லாத ஒரு சமாச்சாரம் அப்படி இருக்கும்போது அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா அது யாருக்கு எச்சரிக்கைன்றீங்க மற்றவர்களுக்கு எச்சரிக்கை மற்ற சரண்டர் ஆனாங்க ஆறு ஏழு பேர் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நீங்களே ஏதாவது பேசுனீங்கன்னு சொன்னால் இது தான் நடக்குங்கிற மாதிரி அதாவது உண்மையை நீங்கள் சொல்லக்கூடாது குற்றவாளிகளை நீங்கள் கா காட்டி கொடுக்கக்கூடாது கள்ளச்சாராயத்துக்கு நம்ம அப்படி தானே பண்ணோம் பத்து லட்சம் கொடுத்து அவங்களுடைய வாயை அடைச்சோமா இல்லையா கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு குடும்பத்துக்கு நம்ம வந்து பத்து பத்து லட்சம் கொடுத்தோம் மக்கள் வரி பணத்தை கொடுத்தோம் ஏன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போவாது கொஞ்சம் பேசாமல் இருங்கப்பா காட்டி கொடுத்துடாதீங்க நம்ம லோக்கல் டிஎம்கே எம்எல்ஏ லோக்கல் டிஎம்கே கார்பரேட்டரு கவுன்சிலரு மாவட்ட செயலாளர் அப்படி போகும் மேலே மேலே போகும் இதெல்லாம் காமிச்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க இது மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அதே மாதிரியான ஒரு சம்பவம் நிகழுமா அப்படின்னா நிகழக்கூடும் அப்படிங்கிறது என்னோட என்கவுண்டர் சொல்லுறிங்களா இல்லை கலாச்சாரத்தை சொல்கிறீங்களா என்கவுண்டர் நிகழக்கூடும் அதனால தான் இவர் வந்து ஆனால் இவர் சத்தம் போடாமல் சொல்லியிருக்கலாம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்து சொல்கிறாருல்ல என்னது நான் நிரபராதியாக வெளியே வருவேன் அப்படிங்கிறாரில்ல ஜபர் சாதி அப்போ கூட அவரை விட்டுடுவாங்களா நீ என்னை மாட்டி விட்டு தானே நீ நிரபராதிரியாக வெளியில் வந்த நீ நிரபராதியாக வெளியில் வரதுக்கு நீ என்னை மாட்டி விட்டியா இல்லையா அப்படின்னு தானே வேறே மாதிரி வரும் வன்மம் வரும் பகை வரும் இதனால என்னென்ன நடக்க போகிறது அப்படிங்கறது இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியில் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே வந்து சென்னையில் வந்து சொல்றாருன்னா என்ன அவசியம் அவர் நேர்ந்தது யாருக்காவது ஒரு சிக்னல் கொடுக்கிறாரா நான் முதல்ல சொன்னேன் அந்த பாட்டி அங்கேருந்து டெல்லியிலேருந்து இந்த பக்கம் வரதுக்கு அவசியமே கிடையாது சென்னை நீதிமன்றத்தில் வந்து இதை சொல்றதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா செந்தில் பாலாஜி வழக்கில் செந்தில் பாலாஜி அங்கே தான் இருக்கிறாரு ஒரே சிறியதான் ஆனாலும் ஆழ்குணர்வு மனு போட்டாங்களா இல்லையா அந்த ஆழ்குளர்வு மனுல எங்கள் சட்டம் எல்லாருக்குமே ஒன்றுதாங்க ரெட் ரெட் லைட் ஏறி இது நீங்கள் பாட்டுக்கு கிராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் தப்பு தாங்க பண்ணிருக்கீங்க நான் ஒரு ஜட்ஜு தப்பு பண்ணேன் நீங்கள் தப்பு தான் சொல்கிறேன் இன்னொரு ஜட்ஜு வந்து நீங்கள் தப்பு பண்ணலை அவர் பார்க்கல அதனால் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா சட்டம் என்பது சரியான இன்டர்பிரட்டேஷன் இன்டர்பிரேஷனுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதாவது அதுக்கான விளக்கம் கரெக்டாக இருக்கணும் நீங்க இருந்தாலும் சரி நான் இருந்தாலும் சரி வேறு யார் இருந்தாலும் சரி ஆனால் ஆட்கொணர்வு மனுவில் ஒரு ஜட்ஜி இப்படி சொல்றாங்க இன்னொரு ஜட்ஜி அப்படி சொல்றாங்க அப்புறம் மூணாவது ஜட்ஜி வந்து அதில் மெஜாரிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா கோ பேக் டு எஸ்ஆர் பாரதி எஸ்ஆர் பாரதி என்ன சொன்னார் நீதித்துறையில் நீதிபதி அவர்களாக வீட்டிருப்பவர்கள் நாங்கள் போட்ட பிச்சை சொன்னாரா இல்லையா நான் என்ன சொன்னேன் ஆர் எஸ் பாரதி நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னாரா இல்லையா அதாவது இக்கோ சிஸ்டம் கருணாநிதி முதலமைச்சரான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தொடர்ச்சியாக இந்த எக்கோசிஸ்டம் தான் பயங்கரமா வேர் இருக்கு பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு இதை யாராலையுமே அழிக்க முடியாது அண்ணாமலைக்கே மூச்சு திணறுது இந்த எக்கோசிஸ்டத்தை ரிமூவ் பண்றதுக்கு அண்ணாமலைக்கு மூச்சு திணறுது எப்படி ஆல் இண்டியா லெவல்ல ஆல் இண்டியா சர்வீசஸ்ல ஜுடிஷியரியில் மற்ற அரசியல் அமைப்பு இதில் அமைப்புகளில் அரசியல் அமைப்புகளில் அதாவது அரசியல் சட்டப்பூர்வ அமைப்புகளில் எப்படி காங்கிரஸ்னுடைய சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்கோ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வேறு ஒன்றியிருக்கோ ஜேஎன்யூ ஃபார் தட் மேட்டர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மோடி அரசும் பார்க்குது பத்து வருஷமாக பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி கூட அவரால் உடைக்க முடியல பாராளுமன்றத்தில் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆன பிறகு கூட பிரதமர் அங்கே சொல்றாரு இந்த எக்கோசிஸ்டத்தை சிஸ்டத்தை நான் உடைப்பேன் அப்படின்னாரு அப்படின்னா என்ன பத்து வருஷமா நீங்கள் இன்னும் உடைக்க முடியலன்னு தானே அர்த்தம் அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்கு அதனால இந்த எக்கோ சிஸ்டம் அவர் அங்கேருந்து இங்கே பாட்டியாள கோர்ட்லேருந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இங்கே வந்து அதை சொல்றதுக்கு காரணம் கூட இதுவாக இருக்கலாம் அதாவது இங்கே வந்து ஒரு சார்புத்தன்மை இருக்கிறது நீதித்துறையிலும் கூட ஒரு சார்பு தன்மை இருக்கிறது என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இருக்கும் அவருக்கு பின்னால் இருக்கிற அவரை அவர் அந்த வழக்கு எடுத்திருக்கிற அட்வொகேட்ஸ் அவங்க எல்லாமே இந்த எக்கோசிஸ்டம் அவங்களுடைய பின்னணிங்கெல்லாம் கரெக்டாக புரியும் இவங்க பின்னால யார் இருக்கிறாங்க அந்த ஒரு தைரியத்தில் தான் அவர் அங்க போயிட்டு அங்க விட்டு இங்க வந்து அதை சொல்றாரு நீங்க அதை அங்கே சொல்ற நீங்க சொன்னால் அவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க இடி மேலே ப்ரெஷர் பண்ணுவாங்க இடி உங்களை ப்ரெஷர் பண்ணிச்சு நீங்க சொன்ன உடனே இங்கே இருக்கிறவங்க நீதித்துறை என்ன பண்ணும் இடி மேலே ப்ரெஷர் போடுறதுக்கு பார்க்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜாஃபர் சாதிக்கு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இது ஒரு ஒன்று தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது இல்லை ஜாஃபர் சாதிக்கு தாண்டி வெளியே வந்தான்னா அவரோட உயிருக்கு அச்சுறுத்தலாம் வேறு ஏதாவது மற்றவங்களால் இப்போ ஈடி மட்டும் தான் அவர் அச்சுறுத்துன்னு சொல்கிறாரு இல்லையா அதெல்லாம் விசாரணையில் தான் அச்சுறுத்துறாங்க இது தாண்டி அவர் வெளியே வந்தார்னா அவர் வேறு எதாவது உயிருக்கு ஆபத்து ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கேன் அதை தான் நான் சொல்வேன் முதல்ல நான் தான் திருப்பி திருப்பி சொன்னேன் எங்கே ஒன்று எங்கே ஒன்று அப்படின்னு சொன்னேன் நான் அசோக் குமார் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொன்னேன் அசோக்குமார் தலைமுறைவாக இருக்காருன்னு தான் சொல்ல தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இருக்கட்டும் அப்போ என்கவுண்ட் பண்ணிட்டாங்களா ஆல்ரெடி தெரியாது அதாவது போலீஸ் என்கவுண்டர் பண்ணாது சார் சார் அவங்க அண்ணன் சார் அமைச்சர் அவர் தாண்டி அவங்க தம்பி இதை பண்ண விட்டுருவா இதெல்லாம் இவ்வளவு ஓப்பன் தான் நம்ம பேச முடியாது இல்ல அவங்க அண்ணன் வந்து அமைச்சர் அவர் மீறி ஏதாவது நடந்துருமா தம்பி விட்டுருவாரா விட்டுருப்பாரா சொல்ல முடியாது எனக்கு நம்பிக்கையே இல்லை எனக்கு இப்போ யார் மேலேயுமே ஈபிஎஸ் தான் சொன்னார் அவர் நைட்டா வீட்டுக்கு வந்து தான் போறாரு அப்படின்னு ஆமாம் தான் சொன்னார் ஆமாம் அவர் என்ன வந்து பார்த்தாரா அவருக்கு யாரும் சரி இன்னொருத்தர் சொல்கிறாங்க அவர் வந்து டிஎம் கேட்கறாங்க தான் அவரை வந்து எப்படி எங்கேயோ மறைச்சு வச்சிட்ருக்காங்க சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆனால் உண்மையிலேயே அவர் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல சந்தேகம்தான் ஏன்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி இது தடயங்கள்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து யோசிப்பாங்க யாருமே அப்படிதான் யோசிப்பாங்க கிரிமினல் மைண்டட் பீப்புள் எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க அதனாலதான் ஜாஃபர் ஷாதிக்கு டெஃபினட்லி அவருடைய உயிருக்கு பயப்படுகிறார் அப்படின்னு நான் பாக்கிறேன் காவல்நீர் பிரச்சனை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக அரசு கூட்டியிருக்கேன் இது எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அனைத்து கட்சிகள் கூட்டம் நடக்கிறது என்ன கேட்டால் அது ஒரு வேஸ்ட் தேவையே இல்லை அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க இங்கே திருமாவளவனும் அண்ணாமலையும் நாலு பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க அண்ணாமலையாக போகிறார் அண்ணாமலை தான் போய் பிஜேபி ஐநா நாகேந்திரன் போவார் நாலு போகிறாங்க ஆமாம் அதான் எம்எல்ஏஸ்லாம் போவாங்க என்ன பேசிக்குவீங்க ஒரு தீர்மானம் போடுவீங்க மத்திய அரசு தலையிட வேண்டும் அப்படின்னு போடுவீங்க அது மத்திய அரசு தலையிட வேண்டும் நீங்கள் சொன்னால் போகிறாதா இவ்வளோ நாளாக நீங்கள் கத்திகிட்டு தானே இருக்கீங்க சார் சும்மா நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்து உங்களுடைய வேலையை நீங்கள் செவ்வனே பார்க்கணும் செம்மையாக செய்யணும் அதை அதை விட்டு விட்டு நீங்கள் பாட்டுக்கு தொட்டதுக்கெல்லாம் மத்திய அரசு நீங்கள் உள்ளே எழுதிக்கிட்டு குறைக்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னோன்னா மத்திய அரசு என்ன சார் பண்ணும் நானே கேட்குறேன் சார் உங்ககிட்ட காவிரி ஆணையம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி எப்படி வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கோ எப்படி இன்கம் டேக்ஸ் இருக்கோ எப்படி இது இருக்கோ மற்ற இதெல்லாம் இருக்குது இல்லையா இடி என்சிபி நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு கீழ் அமைக்கப்பட்டுள்ள அமைப்புகள் இந்த அமைப்புகள்லாம் இன்டிபென்டென்ட்டாக சுதந்திரமாக செயல்படுது இதுவும் அதே மாதிரி தான் சுதந்திரமாக செயல்படுது அஞ்சு வருஷமாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு இல்லையே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா எந்த ப்ராப் பிரச்சனையும் இருக்குது அது அதாவது இதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது கர்நாடகாவில் நிறைய மழை பெஞ்சது நிறைய தண்ணி வந்துச்சுங்கிற அர்த்தம் கிடையாது ஆனால் இப்போது டிஎம்கே வந்த பிறகு இந்த ப்ராப்ளம் அதிகரிக்க என்ன காரணம் பிளானிங் கரெக்டாக இல்லை டிஎம்கேனுடைய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா இப்போ சொல்கிறேன் அவங்க எதையுமே கரெக்டாக சீக்வன்சிங் பண்ணிக்கிறது கிடையாது சீக்வன்சிங் அப்படின்னு சொன்னால் பிளான் பண்ணுறது பிளானர்னு ஒன்று இது வரும் முடியாது டைரி கூட ஒரு பிளானர் கொடுப்பாங்க என்னென்ன டேட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது பன்னெண்டு மாதத்துக்கும் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு இப்போ எடுக்கணும் இப்போ எடுக்கணுன்ட்டு இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலை அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலை கிடையாது அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை நான் கேட்குறேன் அண்ணாமலைக்கு இதில் என்ன லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது அஃபிஷியலாக இந்த மேட்ரு அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அபிஷியாக எடுத்துகிட்டு போக முடியாது சரி வேண்டாம் ஒரு நட்பு வட்டம் வட்டத்தில் எடுத்துகிட்டு போகலாமா அல்லது ஒரு கட்சி தலைவருங்கிறத எடுத்துகிட்டு போகலாமா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவார் அவர் ஆனால் அங்கே போனேன்னா உங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்பாரு அமித்ஷா தான் கேட்பாரு உங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க மூணு வருஷமா நீங்கள் வே இருந்திருக்கீங்க இல்லையா நீர் மேலாண்மை நீர் மேலாண்மைக்கு வே ஏதாவது உருப்படியாக ஒரு வேலை பண்ணிருக்கீங்களா ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் சொல்கிறேன் ஒன்றுமே பண்ணது கிடையாது எனக்கு தெரியும் நீர் மேலாண்மை எப்படி இருக்கும் ஒரு வேலை பண்ணது கிடையாது இல்ல காவிரி நீர் பிரச்சனையில அரசியல் பண்ணுவது இங்க இருக்க திமுக அரசா கண்டிப்பா இல்ல டெல்லி அரசா டெல்லி அரசாங்கி டெல்லியில இருக்க காங்கிரஸா இல்ல கர்நாடகாவில் காங்கிரஸா கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் காரும் கூட நீங்க முதல் அழுதான் சார் பால் கிடைக்கும் அழுதாதான் பால் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம முதல்வர் கர்நாடகா முதல்வருடன் பேசினாரா அவர் ஏப்ரல் மாசமே பேச ஆரம்பிச்சிடணும் ஜெயலலிதா இங்கேருந்து கிளம்பி போய் உட்காந்துருவாங்க அதுதான் முதல்வர் என்னுடைய மாநிலத்தின் உரிமை என்னுடைய விவசாயிகளின் உரிமை பறிக்கப்படுகிறது எல்லாத்துக்கும் மாநில உரிமை பறிக்கப்படுகிறது கல்வியை பொதுப்பட்ட மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வந்து குய்ய குயமுறைன்றீங்களே இதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க ஏங்க போன வருஷம் உங்களுக்கு ஒரு பயங்கரமான அனுபவம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் குருவை பயிர் கண்ணுக்கு முன்னால கருகி போகுது இவரால ஒண்ணும் பண்ண முடியல இந்த வருஷம் கொஞ்சம் உஷாரா இருந்து முதல்ல வீழ்ச்சிட்டு இருக்கலாம் இல்லையா இன்னும் தூங்கிக்கிட்டே தான் நான் இருப்பேன் அப்படின்னு நான் என்ன பண்றது ப்ராப்ளம் வரட்டும் அதுக்கப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம் மத்திய அரசு மேல பழி போடலாம் பாஜக மேல பழி போடலாம் சனாதனத்தின் மேல பழி போடலாம் சனாதனம் இயற்கையை ஒட்டி வாழ்வது இயற்கையை போற்றி வாழ்வது சனாதனம் இயற்கையை சுரண்டி வாழ்வது திராவிடம் இதுதான் பிரச்சனை இப்போ நீங்க சொல்லுங்க யாரை அரசியல் பண்றாங்க அப்படின்னுட்டு அரசியல் பண்ணுறது முழுக்க முழுக்க டிஎம்கே தான் ஏன் கேட்டால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியிறதில்ல ஏன்னா வரிசையாக ஒரு ஒரு துறையாக கெட்டுப்போய்கிட்டே இருக்குது போரா போகிறதற்கு இங்கே கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் போதைப்பொருள் வந்துச்சு போதைப்பொருள் வந்து உடனே கள்ளச்சாராயம் வந்துச்சு கள்ளச்சாராயம் கள்ளச்சார கதை இன்னும் முடியவே இல்லை அதுக்குள்ளே இங்கே வந்து கூலிப்பட ஆரம்பிச்சிருச்சு கூலிப்பட ஆரம்பித்து உடனே நாங்கள் இது மாற்றிட்டோம் இப்போ இப்போ கலெக்டரை மாற்றிட்டோம் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் மதுரையிலையும் பண்ண போகிறீங்களா சார் ஐயா முதல்வரே மதுரை கலெக்டரையும் மாத்திருவீங்களா இன்றைத்துக்கு மதுரையில் கோதம் நடந்திருக்குல்ல எந்த கட்சியோடது நாம் தமிழ் கட்சி நாம் தமிழர் அதுவும் முக்கியமான கட்சி அது இப்போதான் கொஞ்சம் பத்திக்கிட்டு இருக்குது அந்த பாட்டுனால அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தைனால அது ஒரு ஜாதி பெயர் அப்படி சொல்றாங்க ஆக்சுவலி அது ஜாதி பெயராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சார் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அது சமஸ்கிருத வார்த்தை அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு பேர் என்ன தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஓகே செப்பரேட்டட் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் ஆனால் அதுவே இங்கே வந்து ஒரு ஜாதியாக எப்படி மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் ஜாதி இருக்கிற மாதிரி தெரியல ப்ராபபிளின் ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆளுங்கெல்லாம் இதில் வந்து அத்துப்படி கரெக்டாக சொல்லுவார் அவர் அவரெல்லாம் பயங்கரமான நாலஜபிள் பர்சன் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அதனால் நான் என்ன கேட்குறேன் முதல்வர்கிட்ட அந்த இப்போது இங்கே மாற்றின மாதிரி மதுரையிலையும் கலெக்டரையும் எஸ்பியையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா இப்படி மாவட்டத்துக்கு மாவட்டம் இப்போ அடுத்தது மதுரையிலேருந்து திருச்சிக்கு வரும் திருச்சிலேருந்து தஞ்சாவூருக்கு வரும் அந்த மாதிரி போகும்போது எல்லாத்தையும் மாறி மாறி இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு டெம்பர இது தான் அதாவது மக்களை ஏமாத்துகிற வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது மாயாவதி வரை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க மாயாவதி என்ன தான் இன்றைக்கி வந்து ஒரு எம்பி கூட கையில் இல்லை அப்படின்னாலும் கூட அவர் வந்து மக்களால் மதிக்கப்படும் ஒரு தலைவர் ஒரு தலித் தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் தலித் இருபது பர்சன்ட் இருக்கிறாங்க இன்சிடென்டலி தலித்துன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் தமிழில் அது கூட சமஸ்கிருத வார்த்தை தான் அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறது நம்ம தமிழ் தமிழ்னு அடிச்சிக்கிறாங்களே தமிழ் வாழ்கன்னு போய் பேசிக்கிறாங்கல்ல அவங்க வந்து சொல்லட்டும் அதை பிற்படுத்தப்பட்டோன்னு சொல்ல மாட்டேன் நான் அதை தலித் அப்படின்னு சொன்னால் என்னங்கிறது இவங்க அதுக்கு சரியான அர்த்தத்தை இவங்க சொல்லட்டும் பரவாயில்ல ஸோ மாயாவதி மாறு ஆளுங்களை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்களே ஆம்ஸ்ட்ராங் பண்ணிட்டோமே அதுக்கப்புறமா அந்த வரை பண்ணிட்டோமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அதாவது எதையுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது டைவெர்ட் பண்ணுறது ஒன்று தான் சார் உங்களுக்கு வழி அதை தான் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நடப்பு அரசியல் பற்றி பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க வைக்கிற நன்றி சார் தேங்க் யூ ஹரீரன் வெரி நைஸ் ஆஃப் யூ